என் விழிகள் மூடிக்கொண்டே முகத்தை தேடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. நஹ்மதுஹு வஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅது, ஃபகத் கலல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் கதீம் வல் ஃபர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قد افلح من زكاها وقد خاب من دساها او كما قال عليه الصلاه والسلام. الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي ادركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி வாழ்ந்த ஸ்ரீதேவியருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பாலடைய வைத்து ஷைத்தானுடைய கூட்டத்திலே சேர்ந்த அந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, ஜமாதுல் அவ்வல் மாதம் என்று வந்துவிட்டாலே ஹதரத் சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீருல் ரிஃபாயி ரதியல்லாஹு தஆலாவுடைய நினைவு மாதம் என்பதை நம்முடைய கவனத்திலே வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த ஸ்ரீதேவி வாழும் காலம் முழுக்க பணிவு என்பதையே தன்னுடைய வாழ்க்கையுடைய மேலான குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் பார்க்கின்றோம். வாழ்க்கையை முழுக்க அல்லாஹ்வையே முழுமையாக நம்பி தவக்கலோடு வளர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் பார்க்கின்றோம். பொறுமையோடு வாழ்ந்த வாழ்க்கையும் பார்க்கின்றோம். அவருடைய யதார்த்தமான குணம் என்பது பணிவு, பொறுமை, தவக்குல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த அந்த ஸ்ரீதேவிதான் ரிஃபாயி நாயகம் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே யாராவதுடைய சீடர்கள் வந்து சொன்னார்கள் என்றால், இந்த ஊரில் இந்த மனிதர் பணிவோடு இருக்கின்றார், மக்களுக்கு மத்தியிலே மிக மட்டமாக இருக்கின்றார் என்பதாக யாராவது சொன்னால் ரிஃபாயி நாயகம் சொல்வார்களாம், அப்படி அல்ல, இந்த ஊரிலே மட்டுமல்ல இந்த நாட்டில் முழுக்க எடுத்துக் கொண்டால் மிக மட்டமான மனிதனாக நான் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக தங்களை மிக தாழ்வாக பணிவாக மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் ரிஃபாயி நாயகம் என்பதை நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய ஸ்ரீதேவிகள் எல்லாம் வாழும் வாழ்க்கையிலே பணிவோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய கலீஃபா, கலீஃபாவாக பொறுப்பேற்ற காலங்களிலே கூட அவர்கள் அன்றாட தேவைகளிலே ஒரு வயது மூதான ஒரு மூதாட்டியாகிய ஒரு கிழவிக்கு தங்களால் முடிந்த பணிவிடைகளை செய்து கொண்டு வருவார்கள். ஊரினுடைய ஒதுக்குப்புறமாக வாழக்கூடிய ஒரு வயதான மூதாட்டி அந்த பெண்மணிக்கான தேவைகள், அந்த பெண்மணியுடைய துணிகளை துவைத்து கொடுப்பது, அந்த பெண்மணிக்காக சமைத்து வைப்பது, அவர்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்துவிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வருவார்கள். அந்த பெண்மணி கண் பார்வை இல்லாதவர்கள், மிக வயதான பெண்மணி. அந்த பெண்மணிக்கு அவருடைய காலத்திற்கு பின்பாகத்தான் தெரிந்தது, இத்தனை நாட்களாக நமக்கு பணிவிடை செய்தவர்கள் இந்த ஊரினுடைய ஜனாதிபதி தான், நமக்கு பணிவிடை செய்திருக்கின்றார்கள் என்பதை அவருடைய பிரிவுக்கு பின்பாக தெரிந்து கொண்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். அதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களை பின்பற்றி ஒரு நாள் செல்ல ஆரம்பித்தார்கள். அதிகாலை தொழுகை முடிந்த மாத்திரத்திலே எங்கோ வேகமாக செல்கின்றார்களே, எங்கே செல்கின்றார்கள், தினந்தோறும் செல்கின்றார்களே என்பதாக இவர்களை பின்பற்றி ஒரு நாள் பின்னால் செல்கின்றார்கள், பின்னால் ஒதுங்கி ஒதுங்கி செல்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அந்த வயதான பெண்மணி இருக்கக்கூடிய அந்த கூடாரத்திற்குள்ளாக சலாம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைகின்றார்கள். அந்த பெண்மணிக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்கின்றார்கள். இவர் வெளியே வந்ததற்கு பின்பாக அந்த அம்மையாரை பார்த்து கேட்கின்றார்கள், உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வருகின்றார்களே, அவர் யார் தெரியுமா என்பதாக கேட்கின்றார்கள். யார் என்பது தெரியாது, நான் கண் பார்வை இல்லாதவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், ஆதரவு இல்லாத மனிதன் ஒரு பெண்ணாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு தினந்தோறும் இந்த மனிதர் வந்துதான் உதவி செய்கின்றார் என்பதாக சொல்லும் நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு
அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். ஜனாதிபதியாக இருந்து கொண்டு ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு வயோதிகமான கண்பார்வை தெல்லா தெரியாத அந்த பெண்மணியினுடைய பணிவிடையை ஜனாதிபதி செய்திருக்கின்றார்கள் என்றால் நாம் எம்மாத்திரமான மனிதன் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக் கொண்டார்கள். அவருடைய அபூபக்கரனுடைய காலத்திற்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே பொறுப்பை இவர்கள் எடுத்து செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே வாழ்க்கையில் பணிவு என்பது மிகப்பெரிய உயர்வை தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். எனவேதான் ரிஃபாவை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு யதார்த்தமான பொருள் உயர்வை பெற்றவர் என்பதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அவருடைய குடும்பத்தை சார்ந்த பாரம்பரியமான பெயராக அந்த பெயர் இருந்தாலும் கூட இவருடைய யதார்த்தமான செயல்களின் காரணத்தினாலும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய உயர்வை தந்தார் என்ற வரலாறை பார்க்கின்றோம். ஹஜ்ரத் ரிஃபாயி நாயகனுடைய வாழ்க்கையிலே ஒரு தடவை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான தாகம் ஏற்படுகின்றது. தண்ணீர் தாகத்தினால் இங்கும் அங்கும் தேடி பார்க்கின்றார்கள். குடிப்பதற்கான தண்ணீர் எங்குமே கிடைக்கவில்லை. வெகு தொலைவிலே பார்க்கின்றார்கள் மாவு குறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தண்ணீர். மாவு குறைப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த தண்ணீரை அப்போது கையை உள்ளே நுழைத்து அந்த மாவெல்லாம் கலந்த ஒன்றாக அந்த தண்ணீர் அழுக்கான தண்ணீராக மாறியிருக்கும். ரிஃபாய் நாயகம் அவர்கள் அந்த மாவினுடைய தட்டை தூக்குகின்றார்கள். கீழே இருந்த தண்ணீரை குடிக்கின்றார்கள். உள்ளம் சொல்கின்றது, ரிஃபாய் அவர்களே நீண்ட நேரமாக மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்தீர்கள். மக்கள் எல்லாம் உங்களுடைய உபதேசத்தை நன்கு கவனித்து கேட்டார்கள். அவ்வளவு உயர்வை பெற்ற நீங்கள் இவ்வளவு நேரமாக பிரசங்கம் செய்த நீங்கள் இந்த அழுக்கான தண்ணீரை குடிக்கலாமா? நல்ல தண்ணீரை, நல்ல அழகான தண்ணீரை, சுத்தமான தண்ணீரை குடிக்கலாம் அல்லவா என்பதாக அந்த உள்ளம் சொல்லும் நேரத்திலே ரிஃபாய் நாயகம் உள்ளத்தை பார்த்து சொல்கின்றார்கள், உள்ளமே இத்தனை காலங்களாக உன்னை எனக்கு அடிமையாகத்தான் வைத்திருந்தேனே தவிர எனக்கு எஜமானனாக உன்னை மாற்றவில்லை. இந்த உள்ளம் கட்டுப்பட்டு வாழ ஆரம்பித்து விட்டால், இந்த உள்ளம் நமக்கு கட்டுப்பட்டு ஆரம்பித்து விட்டால் நாம் உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை ரிஃபாய் நாயகம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனா முனவ்வராவினுடைய மஸ்ஜித் நபவியிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஹதீஸுகளை வல்லுநர் அவர்கள் அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய அந்த சபையிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், அதிலேயும் வயது மூத்தவர்கள், மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் அந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த சபையிலே ஹாரூன் ரஷீது பாதுஷா அவர்கள் மிகப்பெரிய மன்னர், அவரும் அந்த சபையிலே வீற்றிருக்கின்றார்கள். இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிலே உயரமான நாற்காலியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். காரணம், மாணவர்கள் அனைவருமே தன்னை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு பாடம் புரிய வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணத்தினால் உயரத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து கூட கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். எனவே மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயரமான நாற்காலியிலே அமர்ந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கத்திலே பார்க்கின்றார்கள் ஹாரூன் ரஷீது பாதுஷா அவர்கள் மன்னராக இருக்கின்றார்கள். அவரும் உயர்ந்த பதவியில் இருப்பதன் காரணத்தினால் ஒரு நாற்காலியை அவருக்கு தோதுவாக சிம்மாசனத்தை ஓரமாக வைத்து அதிலே அமர்ந்திருக்கின்றார்கள். மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மனிதரை பார்க்கின்றார்கள், மன்னரை பார்க்கின்றார்கள், மக்களையும் பார்க்கின்றார்கள். எல்லோரும் மாணவர்கள், நீங்களும் மாணவர்தான், ஆனால் தாங்கள் அமர்ந்திருப்பதோ உயர்ந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றீர்களே என்பதாக அவர்களை பார்த்து நேரடியாக கேட்கவில்லை, மாறாக ஒரு ஹதீஸை பாடமாக நடத்தினார்கள். மன் தவாலில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், உலகத்திலே வாழும் வாழ்க்கையிலே யார் பணிவை மேற்கொள்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனை உயர்த்தி கொண்டே செல்கின்றான் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பாடமாக நடத்துகின்றார்கள். இந்த வார்த்தையை கேட்ட ஹாரூன் ரஷீது பாதுஷா அவர்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள், நாம் மாணவர், படிக்கும் மாணவராக இருந்த நாம் உயர அமர்வது என்பது ஆசிரியருக்கு முன்பாக சரிசமம் என்பதாக அமர்வது என்பது மிகப்பெரிய
மார்க்கத்திற்கு மாற்றமான செயல் என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் சிம்மாசனத்தை தூரே தள்ளிவிடுகின்றார்கள். மக்களோடு மக்களாக, மாணவர்களோடு மாணவராக கீழே அமர்ந்து கொள்கின்றார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே வாழ்க்கையிலே பணிவு என்பது மிகப்பெரிய உயர்வை தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரழியல்லாஹுடைய பேரப்பிள்ளை, அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் காலகட்டத்திலே அரசாங்கத்தினுடைய வேலை நிமித்தமாக யாராவது அவர்களை சந்திப்பதற்காக வந்தால் அவர்கள் உடனடியாக என்ன வேலையாக வந்திருக்கின்றீர்கள் என்பதாக கேட்பார்கள். அரசாங்க வேலையாக வந்தால் அரசாங்கத்தினுடைய விளக்கை எரிய வைப்பார்கள். சொந்த தேவைக்காக பயன்படுத்துவதாக வந்திருந்தால் அரசாங்கத்தினுடைய விளக்கை அணைத்துவிட்டு சொந்த காசிலே ஏற்றப்படக்கூடிய அந்த விளக்கை பற்ற வைப்பார்கள். இப்படி ஒரு தடவை செய்யும் நேரத்திலே ஒரு கூட்டம் வந்திருக்கின்றது. அவர்களை சந்திப்பதற்காக வந்த அந்த நேரத்திலே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்திருக்கின்றார்கள், என்ன வேலையாக வந்தீர்கள் என்பதாக கேட்க, உங்களை சந்திப்பதற்காக தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம், அரசாங்கத்தினுடைய வேலை நோக்கம் கிடையாது என்பதாக அந்த மக்கள் சொல்லும் நேரத்திலே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்திருக்கின்றார்கள், அரசாங்கத்தினுடைய விளக்கை அணைக்கின்றார்கள், சொந்த காசிலே எரிய வைக்கக்கூடிய அந்த விளக்கை பற்ற வைக்கின்றார்கள். வந்தவர்கள் திகைத்து அமர்கின்றார்கள், கேட்கின்றார்கள், ஜனாதிபதி அவர்களே, தாங்கள் நினைத்திருந்தால் உங்களுக்கு எத்தனையோ பணியாளர் இருப்பார்கள், அவர்களை அழைத்து வந்து இந்த விளக்கை அணைத்து அந்த விளக்கை பற்ற வைத்திருக்கலாம், இல்லை என்றால் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எங்களிடத்திலே கோரிக்கை வைத்திருந்தால் நாங்கள் அந்த விளக்கை அணைத்து இந்த விளக்கை பற்ற வைத்திருப்போமே, ஜனாதிபதி எழுந்திருத்து விளக்கை பற்ற வைப்பதா விளக்கை அணைப்பதா என்பதாக கேட்கும் நேரத்திலே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பணிவோடு பதில் சொன்னார்கள், நான் விளக்கை அணைக்கும் நேரத்திலேயும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான், விளக்கை பற்ற வைக்கும் நேரத்திலேயும் என்னுடைய பெயர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பதாகவே இருந்ததை தவிர விளக்கை அணைத்ததன் காரணத்தினால், மறு விளக்கை பற்ற வைத்ததன் காரணத்தினால் என்னுடைய பெயர் மாறவில்லை, அதே பெயர் தான் இப்போதும் இருக்கின்றது என்பதாக பணிவோடு சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம். உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் பணிவின் காரணத்தினால் தான் உயர்ந்த சிகரத்தை தொட்டார்கள். அவருடைய பெயரை இந்தளவுக்கும் நினைக்கு பார்க்கும் அளவுக்குள்ள வல்லமையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை வரலாற்றை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, ஹஜ்ரத் இர்ஃபாய் நாயகனுடைய கடைசி காலகட்டம் உலகத்தை பிரிவதற்கு முன்பாக வாழக்கூடிய சில நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மாத காலம், அந்த ஒரு மாத காலம் வரை இவர்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய சோதனையை கொடுக்கின்றான். அடிக்கடி வயிற்று போக்கு ஏற்படுகின்றது, வயிற்று போக்கு போய்கொண்டே இருக்கின்றது. இந்த அளவுக்கு என்றால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 தடவைகள் வயிற்று போக்காக போய்கொண்டே இருக்கும். அப்படியானால் அந்த மனிதனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரிஃபாயி நாயகம் அவர்கள் அந்த வயிற்று போக்கு ஏற்பட்ட அந்த காலத்திலே ஒரு தடவை கூட முக்கியதும் கிடையாது, முணங்கியதும் கிடையாது, யாரிடத்திலையும் முறையிட்டதும் கிடையாது, அல்லாஹ் என்பதாக கதறியதும் கிடையாது, அல்லாஹ் தான் தந்தான், அவன் தந்ததை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலகட்டங்களிலே ஒரு தடவை கூட தொழுகையை கலாவாக தொழவில்லை என்பதை வரலாற்றிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். 30 தினங்களாக ஒவ்வொரு தினத்திலையும் 30 தடவை வயிற்று போக்கு போய்கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்திலே கூட அல்லாஹ்வை மறக்கவில்லை, அவனை தொழுது கொண்டே இருந்தார்கள். ஒரு நொடி கூட, ஒரு தொழுகையினுடைய நேரம் கூட விடாமல் தொழுதார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே மிகப்பெரிய சீதேவிகள் எல்லாம் வாழும் வாழ்க்கையிலே அல்லாஹ்வை வணங்கியிருக்கின்றார்கள், பொறுமையை மேற்கொண்டிருக்கின்றார்கள், வாழ்க்கையிலே பணிவோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய வாழ்க்கையிலே ஜனாதிபதியாக வந்த புதிதில் கூட அவர்கள் பால் கறக்கக்கூடிய தொழிலை தங்களுடைய தொழிலாக வைத்திருந்தார்கள். பால் கறப்பார்கள், அந்த பாலை விற்று பிறருக்கு
வியாபாரம் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்திலிருந்து குடும்பத்தை கழித்தார்கள். ஜனாதிபதியாக பதவியேற்ற அந்த சில தினங்களிலேயே தங்களுடைய ஜௌரியனுடைய மூட்டையை தூக்கி கொண்டு வியாபாரத்திற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். மற்ற சகாபா பெருமக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், ஜனாதிபதி வியாபார நிமித்தமாக வெளியே சென்று விட்டால் அலுவலகத்தை யார் கவனிப்பது, பொது காரியங்களை யார் கவனிப்பது, ஜனாதிபதி வெளியே சென்று விட்டால் பொறுப்பில்லாமல் போய்விடுவேன் என்பதாக மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கின்றார்கள். பைத்துல் மாலுடைய பொறுப்புதாரியாகிய ஜனாதிபதிக்கு பைத்துல் மாலிலிருந்து ஒரு சம்பளத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு சஹாபா பெருமக்கள் எல்லாம் தள்ளப்படுகின்றார்கள். காரணம், இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலை பார்த்து பின்னால் வரக்கூடிய மக்களும் கூட இதே வேலையை தொடர ஆரம்பித்து விட்டால் பொது காரியங்களை செய்வதற்கான நபர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற காரணத்தினால் சஹாபா பெருமக்கள் எல்லாம் கூடி மாதந்தோறும் குறிப்பிட்ட ஒரு நிறைவான தொகையை அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். இனி மிக்கவர்களே, வாழும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பணிவை மேற்கொண்டவர்கள்தான் உச்சமான உயர்ந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். பெருமானா சலாசுடைய முழுமையான ஷஃபாஅத்தையும் துஆவையும் பெறக்கூடிய இறைநேசர்களாக மாறினார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே வாழும் காலங்களிலே அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக எல்லா கடமைகளையும் சரிவர முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த கடமைகளை இஹ்லாஸோடு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்தல்வானாக. அவன் தரக்கூடிய சோதனையின் சமயங்களிலே பொறுமையை மேற்கொண்டவர்களாக அந்த பொறுமையின் காரணத்தினால் உச்சகட்டமான பதவிகளை அடையக்கூடிய நல்ல தோவியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் வாழ வைப்பானாக. வாழும் காலம் முழுக்க பெருமை இல்லாத வாழ்க்கையாக தாழ்வு மனப்பான்மையோடு அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக படைப்பினர்களுக்கு மத்தியிலே கருணையுள்ளவர்களாக வாழும் வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இஃபாய் நாயகத்தை போன்ற வலிமார்கள் எந்த உயரமான இடத்தை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்களோ அந்த உயரமான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல தௌபீத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சீதேவிகளை விரும்பக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. சீதேவிகளை வலிமார்களை வெறுக்கக்கூடிய கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லியதை போன்று உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். உள்ளத்தை யார் பாலடைய வைத்து விட்டார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்திற்கு தோதுவாக பரிசுத்தமான உள்ளத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இறுதி நாள் வரை அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. எல்லா துன்பங்களையும் நீக்கி ஈருலகத்தினுடைய எல்லா நிம்மதியையும் அல்லாஹ் நிறைவாக தந்தல் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நிர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய ரௌதாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நிர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இறைநேசர்களையும் கண்ணால் காணக்கூடிய பாக்கியத்தை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்திருவானாக. வாஹிர் தேவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்